ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருப்பாங்க ப்ராப்பர்ட்டி க்ளோஸர் ப்ராப்பர்ட்டி க்ளோஸர் ப்ராப்பர்ட்டி நாம ஏற்கனவே பார்த்தோம் பைனரி ஆபரேஷனோட ப்ராப்பர்ட்டி தான் க்ளோஸர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் அப்ப ஃபார் ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி திஸ் இம்ப்ளைஸ் ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு ஜி இந்த கண்டிஷன் சேர்ந்து செய்யறதுனால என்னன்னு சொல்லிடலாங்க க்ளோஸர் சொல்லிடலாம் செகண்ட் வந்து அசோசியேட்டிவ் செகண்ட் வந்து அசோசியேட்டிவ் அசோசியேட்டிவ் ஆக்சியம் சேர்த்து யூஸ் பண்ணுறது நமக்கு த்ரீ எலமெண்ட்ஸ் தேவை அதனால் ஃபார் ஆல் ஏ பி சி பிலாங்ஸ் டு ஜி ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எந்த ஒரு மூணு எலமெண்ட் ஜீரோன்னு எடுத்துக்கிட்டு இந்த லாவை சேட்டிஸ்ஃபை பண்ணாலே அது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சேட்டிஸ்ஃபைன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ரெண்டாவது இதையும் அது அசோசியேட்டிவாக இருக்கணும் ஃபஸ்ட்டு க்ளோஸராக இருக்கணும் அடுத்து அசோசியேட்டிவாக இருக்கணும் தேர்டு வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டி 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 எலமெண்ட் கண்டிப்பாக ஒரு குரூப்னு இருந்துச்சுன்னா அந்த குரூப்புக்கு என்ன இருக்கணுங்க கண்டிப்பாக ஐடென்டி எலமெண்ட் இருக்கணும் அப்போ இ பிலாங்ஸ் டு ஜி இஸ் ஐடென்டின்னு எடுத்துட்டோம்னா இதோட டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு என்னவே வரணுங்க ஏவே வரணும் இது ஸ்டாரோடைய இது ஐடென்டி எலமெண்ட்டோடைய டெஃபினேஷன் அப்போ ஐடென்டி எலமெண்ட்டோட எந்த ஒரு எலமெண்ட்டை பெருக்குனாலும் அதே எலமெண்ட் வரணும் அப்படின்னு வரப்போ அடிக்டிவ் ஐடென்டி நாங்கள் ஒரு அடிஷன் குரூப் அண்டர் அடிஷனுக்கு அடிஷன் வந்துட்டாலே அடிக்டிவ் ஐடென்டி என்ன கிடைக்கும் ஜீரோ ஜீரோவோட கூட்டுறப்ப தான் நமக்கு என்ன கிடைக்கும் எந்த எலமெண்ட்டையும் ஜீரோவோட கூட்டுறப்ப தான் அதே எலமெண்ட் கிடைக்கும் அப்போ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டின்னு வரப்ப ஒன் ஒன்னோட மல்டிப்ளை பண்ணுறப்ப தான் நமக்கு அதே எலமெண்ட் கிடைக்கும் எது இந்த சொல்கிறோம்னா இது ஒரு கேள்வியாகவே கேட்டிருக்காங்க பல கொஸ்டினில் முதல் ஆரம்பத்தில் அந்த குரூப் அண்டர் அடிஷன் அடிஷன் வந்துட்டாலே நம்ம யோசிக்கவே தேவையில்லை மேக்ஸிமம் அடிஷனுக்கு குரூப்புக்கு ஐடென்டி என்னவாக தான் இருக்கும் ஜீரோவாக தான் இருக்கும் மல்டிப்ளிகேஷன் வந்துட்டாலே மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டி என்னவாக தான் இருக்கும் ஒன்றுன்னு இருக்கும் அப்போ இந்த ஜிகமா ஸ்டார் வந்து குரூப்பாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அது க்ளோஸர் ப்ராப்பர்ட்டி சேட்டிஸ்ஃபை பண்ணணும் அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சேட்டிஸ்ஃபை பண்ணணும் அடுத்து ஐடென்டி ப்ராப்பர்ட்டியை சேட்டிஸ்ஃபை பண்ணணும் ஃபோர்த்தா இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி இன்வர்ஸ் ஆக்சின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு குரூப்பில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த எலமெண்ட்டுக்கு கண்டிப்பாக இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும் குரூப்பில் வந்து ஒரு குரூப்பாக இருந்தாலே அந்த ஐடென்டி எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு சொன்னோம் இன்வர்ஸ் வர்றப்போ எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் இப்போ ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஜி ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஜி இஸ் அ ஐடென்டி சாரி இன்வர்ஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிறாங்க இப்போ இந்த ஏ எந்த ஒரு எலமெண்ட் ஜிலிருந்து எடுத்துட்டாலும் அதுக்கு ஒரு எலமெண்ட் கண்டிப்பாக இன்வர்ஸாக அந்த இன்வர்ஸ் எலமெண்ட் வந்து அந்த குரூப்பில் இருக்கணும் அது அதோடைய டிஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ என்னங்க வரணும் ஐடென்டி எலமெண்ட் இ வரணும் ஒரு எலமெண்ட்டையும் அதோட இன்வர்ஸ் எலமெண்ட்டையும் நம்ம பைனரி ஆப்ரேஷனுக்கு நம்ம உட்படுத்துகிறப்ப ஐடென்டி எலமெண்ட் கிடைக்கும் அதான் இன்வர்ஸோடைய ப்ராப்பர்ட்டி அப்படி பார்க்குறப்ப நமக்கு அடிக்டிவ் இன்வர்ஸ் எங்கே வரும் அடிக்டிவ் இன்வர்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எந்த எலமெண்ட்டோட கூட்டுறப்ப அது ஐடென்டி எலமெண்ட் வரணும் கூட்டலோட ஐடென்டி ஜீரோ எந்த எலமெண்ட்டோட கூட்டினா ஜீரோ வரும் ஒரு எலமெண்ட்டை அது அப்படியே மைனஸ் ஆன இப்போ டூனா மைனஸ் டூவோட கூட்டுறப்ப ஜீரோ வரும் அதனால தான் இந்த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ இஸ் மைனஸ் ஏன்னு சொல்லியிருப்பாங்க இந்த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஒன் பை ஏன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ டூவோட மல்டிப்ளிகேட்டிவ் ஒன் பை டூன்னு போட்டால் தான் நாங்கள் இருப்போம் ஒன்றுன்னு இருக்கும் ஐடென்டி மல்டிப்ளிகேட் ஐடென்டி அப்போ நம்ம வந்து இந்த ஐடென்டி பார்க்குறப்பே அடிக்டிவ் மல்டிப்ளிகேட்டிவ் பார்த்து வச்சுக்கலாம் இது ஈஸி தான் எல்லாமே பார்த்து தெரிஞ்சிருப்போம் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது இன்வர்ஸ்னு வரப்ப அடிக்டிவ் இன்வர்ஸ் வந்து மைனஸ் ஏன் வரும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து ஒன் பை ஏன் வரும் இது இந்த நாலு ப்ராப்பர்ட்டியுமே சேட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் நம்ம குரூப்னு சொல்லுவோம் இந்த ஃபோர் ப்ராப்பர்ட்டிஸுமே நம்ம சேட்டிஸ்ஃபை ஆகிறப்ப இந்த ஜி கமா ஸ்டார் இஸ் ஏ குரூப் அப்படின்பாங்க இதில் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்த்து செய்யலாட்டி கூட நம்ம அதை என்னன்னு சொல்ல முடியாது சார் குரூப்புன்னு நம்ம சொல்ல முடியாது இந்த நாலு ப்ராப்பர்ட்டியுமே இந்த ஜி கமா ஸ்டார் சேர்த்து சேவ் பண்ணுச்சுன்னா தென் வி கால் ஜி கமா ஸ்டார் இஸ் ஏ அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் குரூப்
with one binary operation star அப்படிம்பாங்க அப்ப இந்த குரூப்ங்கிற டெஃபினிஷன் ரொம்ப 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 ஈஸி இது இவ்வளவு தூரம் நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல இதான் நம்ம வந்து கொஞ்சம் கிளாஸ் வந்து நம்ம பேசிக்கல இருந்தே நடத்தலாம்ங்கறதுக்காண்டி சொல்லிக்கிறோம் அப்ப இந்த ஒரு செட்டும் ஒரு பைனரி ஆபரேஷனும் குரூப்பா இருக்கணும்னா க்ளோஸர் ப்ராப்பர்ட்டி சீரிஸ் பண்ணனும் அசோசியேட்டிவ் சீரிஸ் பண்ணனும் ஐடென்டிட்டி சீரிஸ் பண்ணனும் இன்வர்ஸ் சீரிஸ் பண்ணனும் இந்த நாலு ப்ராப்பர்ட்டியுமே சீரிஸ் பண்ணுச்சுனா வி கால் திஸ் எ குரூப் இது ஒரு ஈஸியான கான்செப்ட் தான் குரூப்புக்கான டெஃபினிஷன் இதுக்கு அடுத்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா நம்ம வந்து ஐயன் கிறிஸ்டின் சார் புக்ல இருக்கிறது அப்படியே வரிசையா போறோம் இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம் ஐயன் கிறிஸ்டின் சார் புக்ல ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு டெஃபினிஷன் சொல்லியிருப்பாரு அந்த குரூப்போட டெஃபினிஷன் பார்த்தோம் நாலு ப்ராப்பர்ட்டி சேன்ஸ் ஆச்சுன்னா அது குரூப்னு சொல்லி அதுக்கடுத்து எபிலியன் குரூப் சொல்லியிருப்பாரு எபிலியன் குரூப் இல்லாட்டி காமுடேட்டிவ் குரூப்னு கூட அதை சொல்லலாம் காமுடேட்டிவ் குரூப் எபிலியன் குரூப்ன்றப்ப நமக்கு என்ன தெரியும் அந்த நாலுமே சிடிசி ஆகி அஞ்சாவது என்ன சிடிசி ஆகிருக்கும் க்ளோசர் இருக்கும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சிடிசி ஆகும் ஐடென்டிட்டி இருக்கும் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும் இது நாலு இருந்தால் குரூப்னு பார்த்தோம் ஏற்கனவே நம்ம இப்போ ஃபிஃப்த்தா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி காமுடேட்டிவ் ஃபார் ஆல் ஏபி பிலாங்ஸ் டு ஜி ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ இந்த காம்படேட்டிவ் லா ஸ்டேட்டஸ் ஏ கொண்டுச்சுன்னா இந்த காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்டஸ்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு குரூப் வந்து காம்படேட்டிவா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் காம்படேட்டிவ் குரூப் இல்லாட்டி எபிலியன் குரூப்னு சொல்லுவாங்க அப்ப எபிலியன் குரூப்னு வரப்ப ஃபைவ் கண்டிஷன் ஸ்டேட்டஸ் ஏ பண்ணணும் இப்போ ஒரு குரூப் வந்து எபிலியன் இல்லாட்டி அது பொதுவாக என்ன அப்ப இப்போ இப்போ இந்த இதுக்கடுத்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா எபிலியன் கண்டுபிடிச்சாச்சு எபிலியன் குரூப்னா என்னன்னு சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருப்பாருன்னா இனிமேல் வந்து எபிலியன் குரூப் எல்லாம் எபிலியன் குரூப்னு சொல்லுவாங்க எதெல்லாம் எபிலியன் இல்லையோ அதை வந்து நான் எபிலியன் சொல்லியிருப்பாங்க அவ்வளோ அப்ப குரூப்ஸ் வந்து ரெண்டு வகையா பிரிச்சிடுறாங்க எபிலியன் நான் எபிலியன் குரூப்பை வந்து எப்படி பிரிச்சிருவாங்கன்னா எபிலியன் நான் எபிலியன் எதெல்லாம் எபிலியன் குரூப்போ அதை ஃபுல்லாக எபிலியன் இல்லாட்டி காம்படேட்டிவ் குரூப்னு சொல்லுவாங்க எது எபிலியன் இல்லையோ அதை வந்து நான் எபிலியன் குரூப்னு சொல்லுவாங்க இப்போ இந்த எபிலியன் குரூப்பை பொறுத்தளவுக்கு பார்க்குறப்ப நம்ம இந்த எபிலியன் குரூப் அண்டர் மார்க் அடிசன் எபிலியன் குரூப் அண்டர் அடிசன் இதை வந்து நம்ம மாடல் கூட சொல்லலாம் இந்த எபிலியன் குரூப் அண்டர் அடிசன் வந்து என்னன்னு சொல்லலாம்னா மாடல் மாடல் கூட சொல்லுவாங்க எபிலியன் குரூப் அண்டர் அடிசனை இன்னொரு பேர் மாடல்னு சொல்லுவாங்க அப்போ வந்து பொதுவாக குரூப்பை வந்து எபிலியன் லைக் நான் எபிலியன் பிரிச்சிருவாங்க இது வந்து சொல்லியிருப்பார் ஃபர்ஸ்ட் குரூப் சொல்லியிருப்பாரு அடுத்து எபிலியன் குரூப் சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட் குரூப் ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட் குரூப் சொல்லியிருப்பாங்க ஃபைனைட் குரூப் வந்து இன்ஃபைனைட் குரூப் வாங்கிறப்ப இந்த இந்த ஆர்டர் ஆஃப் ஜி இந்த மாதிரி சிம்பிளாக குடிக்கலாம் ஆர்டர் ஆஃப் ஜின்பாங்க இது ஆர்டர் ஆஃப் எ குரூப் ஜி அப்போ என்ன அர்த்தம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஜின்னு அர்த்தம் அந்த ஜியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை தான் ஆர்டர்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஆர்டரை வச்சு தான் அது ஃபைனைட்டாக இன்ஃபைனைட்டான்னு சொல்கிறாங்க ஆர்டர் வந்து ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அது ஃபைனைட் குரூப் ஆர்டர் வந்து இன்ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து இன்ஃபைனைட் குரூப்னு அவ்வளோதான் அப்போ ஃபைனைட் குரூப் அப்படின்னா அதோடைய ஆர்டர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஃபைனைட்டாக இருக்கும் ஜி இஸ் ஏ இன்ஃபைனைட் குரூப்னா அதோட ஆர்டர் அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கும் இதுவும் சொல்லியிருப்பார் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனைட் குரூப் இன்ஃபைனைட் குரூப்ங்கிறதுல அதை ஆர்டரை முதல் சொல்லிட்டு ஆர்டர்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இங்கே குரூப் ஜி அதுக்கடுத்து ஆர்டர் வந்து ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அது ஃபைனைட் குரூப் ஆர்டர் வந்து இன்ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து இன்ஃபைனைட் குரூப்னு சொல்லியிருப்பாங்க அப்போ இதெல்லாம் பேசிக்காக ஈஸியான கான்செப்ட்ஸ் குரூப்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் எப்ரியன் குரூப்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்க அடுத்து ஃபைனைட் குரூப்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் சரிங்க சார் இப்போ குவாசி குரூப் அப்படின்னா தெரியுங்களா குவாசி குரூப் இல்லாட்டி குரூப் ஆயிடும்பாங்க
குரூப் ஆயிடும், குவாசி குரூப். அப்படின்னா அது வந்து க்ளோசர் மட்டும் சீட்ஸே ஆயிடும். க்ளோசர் ப்ராப்பர்ட்டி மட்டும் சேர்ச்சி ஆயிருச்சு, மிச்ச ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே சேர்ச்சி ஆயிருக்காது. க்ளோசர் மட்டும் பைனரி ஆப்ரேஷனாக மட்டும் இருக்கும். அப்படி க்ளோசர் ப்ராப்பர்ட்டி மட்டும் சேர்ச்சி ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குவாசி குரூப்னு சொல்லுவாங்க. அடுத்து செமி குரூப். செமி குரூப்ங்கிறது நமக்கு தெரியும், க்ளோசரும் அசோசியேட்டிவும் சேர்ச்சி ஆகணும். எந்த குரூப்லாம் வந்து க்ளோசரும் அசோசியேட்டிவ் சேர்ச்சி ஆகுதோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செமி குரூப்னு. இப்போ என் கமா ப்ளஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் பாருங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ப்ளஸ் வந்து க்ளோஸராக இருக்கும் தெரியும், க்ளோஸராக இருக்கும் ப்ளஸ். ப்ளஸ் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ், ப்ளஸ் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ் தெரியும். ஆனால் ப்ளஸ்ல அடிஷனில் வந்து ஐடென்டி எலமெண்ட் என்னதுங்க, ஜீரோ. ஜீரோ நாட் பிலாங்ஸ் டு என், அதனால ஐடென்டி சரி செய்யாது. ப்ளஸ்ல இன்வர்ஸ் வந்து மைனஸ் நம்பர்ஸ், மைனஸ் நம்பர்ஸ் இருக்காது, அதனால இன்வர்ஸும் வராது. அதனால் ரெண்டு தான் சரி செய்யறோம், அதனால இது வந்து செமி குரூப்னு சொல்லலாம். அப்போ செமி குரூப்னு வரப்ப க்ளோஸரும் அசோசியேட்டிவும் சரி செய்யறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா மோனாய்டு. மோனாய்டு மோனாய்டு என்ன சொல்லுவாங்க டெஃபினிஷன், ஏ செமி குரூப் வித் ஐடென்டி எலமெண்ட். ஏ செமி குரூப், ஏ செமி குரூப் வித் ஐடென்டி எலமெண்ட் இஸ் கால்ட் அஸ் மோனாய்டு. ஜெட் கமா டாட் பாருங்க, ஜெட் இன்டிஜர்ஸ் அண்டர் மல்டிபிளிகேஷன். இன்டிஜர் மல்டிபிளிகேஷன் வரப்ப க்ளோஸ்டா இருக்கும், அசோசியேட்டிவா இருக்கும். ஜெட்ல வந்து ஒன்னு இருக்கு, அப்போ மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டி ஒன்னு, அப்போ ஒன் பிலாங்ஸ் டு ஜெட், ஐடென்டி இருக்கு. ஆனா எது இருக்காதுங்க, இன்வர்ஸ் இருக்காது. இன்வர்ஸ் வந்து நாட் சேட்டிஸ்ஃபைட் ஆகும். எதுனால இதில் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் மைனஸ் ஒன்னுக்கு ஒன் அண்ட் மைனஸ் ஒன் ஹேஸ் இன்வர்ஸ் எக்ஸப்ட் ஒன் அண்ட் மைனஸ் ஒன், எக்ஸப்ட் ஒன் அண்ட் மைனஸ் ஒன் ஹேஸ் டூ நாட் ஹேவ் இன்வர்ஸ். அதாவது ஜெட்டில் அந்த மல்டிபிளிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஒன் அண்ட் மைனஸ் ஒன், ஒன்னுக்கு ஒன் பை ஒன் போட்டுடலாம், மைனஸ் ஒன்னுக்கு மைனஸ் ஒன் பை மைனஸ் ஒன் போட்டோம்னா நமக்கு இன்வர்ஸ் கிடைச்சிடும். ஆனால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேற இதில் எல்லாமே ஜெட்டுனாலே முழுக்கள் ஒன் பை டூ, ஒன் பை த்ரீ, ஒன் பை ஃபோர், ஒன் பை சிக்ஸ்லாம் இருக்காது. அதனால தான் வந்து இன்டிஜர்ஸ் வந்து ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால இந்த இன்வர்ஸ் வந்து ஒன்று மைனஸ் ஒன் தவிர எந்த எலமெண்ட்டுக்குமே இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால இதுக்கு இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்காது. ஃபஸ்ட்டு மூணு ப்ராப்பர்ட்டியை மட்டும் சரி செய்ய பண்ணுறதுனால இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மோனாய்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்ததே நமக்கு தெரியும், நாலு ப்ராப்பர்ட்டியும் சேர்ச்சை பண்ணிருச்சுன்னா அது குரூப். எக்ஸ்ட்ராவா காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சேர்ச்சை பண்ணிருச்சுன்னா அது வந்து எபிலியன் குரூப்னு பார்த்துட்டோம். குரூப் அண்ட் எபிலியன் குரூப் இருக்கே பார்த்துட்டோம். இப்போ குவாசி குரூப், செமி குரூப், மோனாய்டு இதுவும் பார்த்துட்டோம். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா குரூப்போட டெஃபினிஷன் பார்த்துருக்கோம். முதல் குரூப்னா என்ன, அடுத்து எபிலியன் குரூப்னா என்ன பார்த்தோம், ஃபைனைட் குரூப் இன்ஃபைனைட் குரூப்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குவாசி குரூப், செமி குரூப் அண்ட் மோனாய்டு பார்த்தோம். குவாசி குரூப், செமி குரூப் அண்ட் மோனாய்டு பார்த்தீங்க. இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ்ன்னு இருக்கும். இப்போ நம்ம சிலபஸில் ஃபஸ்ட்டு தான் முடிச்சிருக்கோம் குரூப்ஸ் டெஃபினிஷன் அப்படிங்கிறத முடிச்சிருக்கோம். அடுத்து எக்ஸாம்பிள்ஸ், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம நம்பர் சிஸ்டத்தை வச்சு பார்த்தோம்னா ப்ளஸ்ஸை பொறுத்தளவுக்கு பாருங்க அடிஷனில் மேக்ஸிமம் குரூப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜெட் கமா ப்ளஸ், கியூ கமா ப்ளஸ், ஆர் கமா ப்ளஸ், சி கமா ப்ளஸ். அப்போ இன்டிஜர் அண்டர் அடிஷன், ரேஷனல்ஸ் அண்டர் அடிஷன், ரியல் நம்பர் அண்டர் அடிஷன், காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்டர் அடிஷன் இஸ் எ இன்ஃபைனைட் எபிலியன் குரூப். இன்ஃபைனேட் இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், ஈஸியான இது எல்லாமே. ப்ளஸ்ஸை பொறுத்தளவுக்கு அது அசோசியேட்டிவாக இருக்கும், க்ளோஸராக இருக்கும். ஒன்றுங்கிறது ஜீரோங்கிறது நமக்கு ஜெட்டில் இருக்கும், ஜீரோ இஸ் ஐடென்டி எலமெண்ட். அடுத்து ஜெட்டில் பார்க்குறப்ப என்னன்னு பார்த்தோங்க ப்ளஸ் தான், ஜெட்கமா ப்ளஸ்
1னா minus 1 இருக்கும் 2னா inverse minus 2 இருக்கும் 3னா minus 3 இருக்கும் அதனால it is a commutative இருக்கும் அதனால தான் என்ன சொல்வாங்க அது இல்லாம z is a infinite set அதனால இது infinite abelian group னு சொல்வாங்க இதெல்லாம் இப்ப infinite abelian group னு சொல்றோம் dot னு வரப்ப பாருங்க z comma dot multiplication q comma dot r comma dot c comma dot group ஆ இருக்குமாங்க இருக்காது is not a group எப்ப group ஆ இருக்கும் இதனால group ஆ இருக்காது அந்த மல்டிப்ளிகேஷன்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதனால இருக்காதுனா இதுல வந்து 1க்கு minus 1 தவிர வேற எந்த எலிமெண்ட்டுக்குமே என்ன இருக்காதுங்க இன்வர்ஸ் இருக்காது 1 and minus 1 தவிர except 1 and minus 1 வேற எனி எலிமெண்ட் ஹஸ் டு நாட் ஹேவ் இன்வர்ஸ் னு பார்த்தா பார்த்தா ஜெட் கமா டாட் அதனால இது எப்பவுமே group ஆ இருக்க வாய்ப்பில்ல q கமா டாட் னுறப்ப 0 இந்த 0 ங்கற எலிமெண்ட்டுக்கு அல்லாத்லயுமே இந்த மூணுலயுமே இந்த 0 ங்கற எலிமெண்ட்டுக்கு இன்வர்ஸ் இருக்குமா இந்த எல்லா எலிமெண்ட்டுக்குமே இன்வர்ஸ் இருக்கும் வேற எந்த எலிமெண்ட் எடுத்துட்டாலும் 2 எடுத்துட்டா 1/2 இருக்க போகுது 3 எடுத்துட்டா 1/3 இருக்கும் 5 எடுத்துட்டா 1/5 இருக்கும் அப்ப மிச்ச எலிமெண்ட்கள் இருக்கும் 0 க்கு வந்து 1/0 னு போட்டா இன்ஃபினிட்டி னு வந்துரும் அப்ப இது வந்து இந்த 0 க்கு இங்க என்ன கிடையாதுனா இன்வர்ஸ் எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகல அதனால இட் இஸ் நாட் எ குரூப் அதனால தான் என்ன சொல்றோம்னா நான் ஜீரோ ரேஷனல்ஸ் நான் ஜீரோ ரியல்ஸ் நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்ம் எ இன்ஃபைனைட் ஏபிலியன் குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் சொல்லிருப்பாங்க அப்ப இந்த ஜீரோவை மட்டும் நம்ம நீக்கிட்டோம்னா அது குரூப்பா இருக்கும் அதனால தான் அடுத்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா க்யூ இந்த நான் ஜீரோ ரேஷனல் அண்டர் மல்டிப்ளிகேஷன் நான் ஜீரோ ரியல் அண்டர் மல்டிப்ளிகேஷன் non-zero complex number under multiplication is a infinite abelian group அப்ப அந்த multiplication plus addition பாக்குறப்ப பொதுவா addition ல வந்து maximum எல்லா நம்பர் சிஸ்டமுமே நமக்கு வந்து infinite abelian group ஆ இருக்குங்க dot னு வரப்ப பாத்தீங்கப்ப non-zero rationals non-zero real non-zero complex தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்ஃபைனைட் எப்படின் குரூப்பா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் நம்ம அதுக்கடுத்து நம்ம இப்ப தியரியில ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க பழசுல நம்ம நம்ம 2008-10 அந்த வாக்குல பாத்தீங்கன்னா எந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா கிவன் செட்ல வந்து எது வந்து சின்ன எப்படின் குரூப்னு கேட்டிருந்தாங்க அப்படி பாக்குறப்ப நம்ம எப்போதுமே சின்ன குரூப் எதா இருக்கும்னா ஐடென்டி எலமெண்ட்டை மட்டும் வச்சு வருது பாத்தீங்களா அந்த குரூப் இருக்கிறதே சின்ன எலமெண்டா சின்ன குரூப்பா இருக்கும் ஐடென்டி எலமெண்ட்டை மட்டும் எடுத்து வச்சு ஒரு செட்டாக வச்சோம்னா அது குரூப்பாக ஃபார்ம் பண்ணும் அந்த குரூப்புக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரிவியல் குரூப்னு ட்ரிவியல் குரூப் இல்லாட்டி இம்ப்ராப்பர் குரூப் இம்ப்ராப்பர் குரூப் இல்லாட்டி ட்ரிவியல் குரூப்னு சொல்லுவாங்க அப்போ அடிஷனில் பார்க்குறப்ப நமக்கு அடிஷனோடைய ஐடென்டி எலமெண்ட் என்னதுங்க ஜீரோ அடிஷனோட ஐடென்டி எலமெண்ட் ஜீரோ மல்டிப்ளிகேட்டிவோட ஐடென்டி எலமெண்ட் ஒன் அப்ப இந்த ஜீரோ மட்டும் என்ன வருதுங்க இஸ் எ எபிலியன் குரூப் இஸ் எ எபிலியன் குரூப் அண்டர் அடிஷன் இஸ் எ எபிலியன் குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் இது ட்ரிவியல் குரூப் ட்ரிவியல்ல சின்ன குரூப் இதுதான் எபிலியன் குரூப்ல சின்னது இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடிஷனை பொறுத்த ஐடென்டி எலமெண்ட் மட்டும் வச்சக்கூடிய குரூப் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த அளவுக்கும் ஐடென்டி எலமெண்ட் மட்டும் வரக்கூடிய குரூப் வந்து என்னவா இருக்கும்னா ரொம்ப சின்ன குரூப்பாக இருக்கும் இதை ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தியரிக்கு ஒரு கேட்டிருந்தாங்க மைனஸ் ஒன் கமா ஒன் மைனஸ் ஒன் கமா ஒன் இஸ் அ எபிலியன் குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் அப்ப இருக்கிறதுலே இப்ப எப்படி கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ல விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த ஐபலியன் குரூப் அண்டர் த அண்டர் அண்டர் மல்டிபிளிகேஷன் வித் டூ எலமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க அப்ப இதை பாக்குறப்ப இந்த ஜி மைனஸ் ஒன் கமா ஒன் இஸ் எபிலியன் குரூப் இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த கேனிஸ் டேபிள் போட்டு பார்க்கலாம் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் ஒன் ஒன் மல்டிபிளிகேஷன் வரப்ப ஐடென்டி எலமெண்ட் ஒன்று இருக்கு அப்ப ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று ஆலா ஜியோட எலமெண்ட் தான் அதனால இட் இஸ் எ க்ளோஸ்டு ஐடென்டி எலமெண்ட் வந்து ஒன்று இ ஈக்குவல் டு ஒன்று
இன்வெர்ஸ் மைனஸ் ஒன்னோட இன்வெர்ஸ் வரப்ப எங்க ஒன்னு வருது மைனஸ் ஒன் அப்ப மைனஸ் ஒன்னோட இன்வெர்ஸ் மைனஸ் ஒன் தான் ஒன்னோட இன்வெர்ஸ் ஒன்னு அப்ப இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு ஐடென்டி இருக்கு எல்லாமே இருக்கு அதனால டிசிஎன் எப்படி எனக்கு இருக்குன்னு சொல்லுவோம் இது வந்து பேசிக்கா நம்ம பேசிக்கா தெரிஞ்ச வேண்டிய எக்ஸாம்பிள்ஸ் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நம்பர் சிஸ்டம் இதை தான் எப்படி குரூப்பாக இருக்கும் அது வந்து எது குரூப்பாக இருக்காது ட்ரிவியல் குரூப்னா என்ன இருக்கிற சின்ன எப்படியும் குரூப் எது அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம கெஸ்டின் சார் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸுக்கு போகலாம் கெஸ்டின் சார் புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாருன்னா நமக்கு அந்த இன்டிஜர்ஸ் தான் கொடுத்துருப்பார் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஜி ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ அப் டு இட் இஸ் இன்டிஜர்ஸ் அப்போ இதில் வந்து நமக்கு தெரியும் இட் இஸ் ஏ குரூப் அண்டர் அடிசன் இதை அவர் சொல்லியிருக்கார் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பார் செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன அவர் சொல்லியிருப்பாருன்னா கெஸ்டின் சார் புக்கை பொறுத்தளவுக்கு இப்போ கெஸ்டின் சார் புக்கில் பார்க்குறோம் ஜி ஈக்குவல் டு எஸ் த்ரீ எஸ் த்ரீனா சிமெட்ரி குரூப் சிமெட்ரி குரூப்னு சொல்லுவாங்க இப்போ எஸ் ஈக்குவல் டு இப்போ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ ஒரு செட்டு மூணு சிம்பிள் செட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த செட்ல இருந்து இந்த செட்டுக்கே டிஃபைன் பண்ணக்கூடிய ஒன் டு ஒன் ரிலேஷன் அதான் வந்து சிமெட்ரி குரூப்னு சொல்லுவோம் எப்பயுமே நமக்கு தெரியும் சிமெட்ரி குரூப் ஹேஸ் சிமெட்ரி குரூப் எஸ் என் ஹேஸ் என் ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ் இது நம்ம பின்னாடி டீப்பா படிப்போம் பெர்முடேஷன் குரூப்ல இப்ப சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிமெட்ரி குரூப் பத்தி நம்ம பெர்முடேஷன் குரூப் வரப்ப டீப்பா நம்ம படிப்போம் எப்பயுமே சிமெட்ரி குரூப்பில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்னா என் ஃபேக்டர் எலமெண்ட்ஸ் இருக்கும் இங்கே எஸ் த்ரீன்னு இருக்கு அப்போ என் ஈக்குவல் டு த்ரீ தி சிம்பிளஸ்ட் த்ரீ ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ் சிக்ஸ் எலமெண்ட்ஸ் அதாவது நம்ம நம்ம இதை வந்து நம்ம மெட்டீரியலே சொல்லியிருப்போம் மெட்டீரியலே இருக்கும் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தா இருக்கும் ஜி ஈக்குவல் டு எஸ் த்ரீனா தென் சிமெட்ரி குரூப் ஒன் டு ஒன் மேப்பிங் த செட் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ டு ஆன் டு இட் செல்ஃப் அந்த செட்லேருந்து அந்த செட்டுக்கே நம்ம டிஃபைன் பண்ணுற ஒன் டு ஒன் மேப்பிங் தான் எப்பயுமே பெருமிடேஷன்னே சொல்லுவோம் அப்போ ஜி இஸ் ஏ குரூப் ஆஃப் ஆர்டர் சிக்ஸ்ன்னு சொல்லியிருப்பார் ரெண்டாவது எக்ஸாம்பிள் அந்த சிக்ஸ் எப்படி வந்துச்சுன்னா எப்பயுமே சிமெட்ரி குரூப் எஸ் என் ஹெஸ் என் ஃபேக்டரி எலமெண்ட்ஸ் எப்பயுமே வந்து அதனால தான் வந்து எஸ் த்ரீ ஹெஸ் த்ரீ ஃபேக்டரி எலமெண்ட்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் எலமெண்ட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து ரெண்டாவது எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பார் மூணாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான் இப்போ நம்ம மூணாவது எக்ஸாம்பிள் வந்து டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான் லெட் n be any integer then we construct a group of order n அப்ப n-ங்கிறது ஏதோ ஒரு இன்டிஜரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இதுல நம்ம அந்த ஆர்டர் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு குரூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு சொல்றாரு மூணாவது எக்ஸாம்பிள் கிளாஸ் ஆல் இட் என் பி எனி இன்டிஜர் வி கன்ஸ்ட்ரக்ட் ஏ குரூப் ஆஃப் ஆர்டர் n நம்ம மெட்டீரியல் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த இது கொடுத்துருப்போம் லைட் என் பி எனி இன்டிஜர் தென் வி கன்ஸ்ட்ரக்ட் ஏ குரூப் ஆஃப் ஆர்டர் என் என்னைக்கு ஒரு இன்டிஜர்னா அந்த ஆர்டரில் நம்ம குரூப் ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்கிறோம் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்போ எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்கிறோம்னா ஜி ஈக்குவல் டு ஏ பவர் ஐ ஐ ஈக்குவல் டு ஜீரோ டு என் மைனஸ் ஒன் ஐ ஈக்குவல் டு ஜீரோ டு என் மைனஸ் ஒன் இந்த மாதிரி அப்போ ஃபஸ்ட் ஐ போல ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு என் டே என் மைனஸ் ஒன் பண்ணால் என் டைம்ஸ் கிடைக்கும் அப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா எப்படி அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா இதில் ஏ பவர் ஜீரோ ஏ பவர் என் ஈக்குவல் டு ஐடென்டி எலமெண்ட் ஈன்னு இருப்பாங்க அதுக்கடுத்து ஏஐ டாட் ஏஜே ஈக்குவல் டு ஏஐ ப்ளஸ் ஜே அடுத்து ஏஐ ப்ளஸ் ஜே மைனஸ் என்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இது எப்பனா ஐ ப்ளஸ் ஜே ஏஐ ப்ளஸ் ஜே வந்து இஃப் ஐ ப்ளஸ் ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் வர்றப்ப ஐஜே வந்து கூட்டுறப்ப என்னோட இந்த என்னோடைய என்னோட லெஸ் தான் அதிகூட இருக்கிறப்ப இந்த இது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா இஃப் ஐ ப்ளஸ் ஜே கிரேட்டர் தென் என்னாக இருக்கிறப்ப ஐ ப்ளஸ் ஜே கிரேட்டர் தென் என்னாக இருக்கிறப்ப அப்போ இந்த பாருங்க எந்த ஒரு இன்டிஜர் என்ன எடுத்துக்கிட்டாலும்
அந்த எண்ணில் நம்ம அதோட அந்த எண்ணு வந்து ஆர்டராக இருக்கிற மாதிரி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணலான்னு சொல்கிறாரு. அது எப்படி ஃபார்ம் பண்ணலான்றாங்கன்னா, ஏ பவர் ஐ, இந்த ஐக்கு பதிலாக ஜீரோலேருந்து என் மைனஸ் ஒன் வரைக்கும் இந்த எண்ணோட டேம்ஸ் ஜீரோலேருந்து என் மைனஸ் என் மைனஸ் ஒன் போடுறப்ப, இப்போ நம்ம ஏற்கனவே வந்து நம்மளுக்கு பின்னாடி பார்ப்போம் சைக்ளிக் குரூப்னு சொல்லி, அங்கே இந்த சைக்ளிக் குரூப் என்ன செய்வாங்க, ஒரு எலமெண்ட்டால் ஜென்ரேட் ஆகிருக்கும், ஒரு எலமெண்ட் வந்து அந்த குரூப்பையும் என்ன செஞ்சுருக்குங்க ஜென்ரேட் பண்ணியிருக்கும். அது மாதிரி இங்கே பாருங்கள், இந்த குரூப் எப்படி ஜென்ரேட் ஆகிருக்கு, ஏ பவர் ஜீரோ, ஏ பவர் ஒன், ஏ ஸ்கொயர், ஏ கியூப், அப் டு ஏ பவர் என் மைனஸ் ஒன். அப்போ இது ஒரு எலமெண்ட் ஏங்கிறனால ஜென்ரேட் ஆகிருக்கு. அப்போ இது என்னன்னு சொல்லலாம், சைக்ளிக் குரூப்னு சொல்லலாம். அதனால தான் என்ன சொல்லியிருக்கோம்னா, சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் என் அப்படின்பாங்க. சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் என், நமக்கு எந்த எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம்பிளை கேட்குறாங்கன்னே சொல்ல முடியல. பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வெக்டர் ஸ்பேஸில் ஒரு அந்த பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும், அதுலேருந்து ஒரு பாயிண்ட்டை போய் டீச்சர் சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் ஃபோர் அப்படிங்கிற ஆன்சர் வர மாதிரி ஒரு இது கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம எந்த ஒரு எக்ஸாம்பிளுமே ஒமிட் பண்ண முடியாது. நமக்கு அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து மனப்பாடமும் பண்ண முடியாது. அதே மாதிரி அதனால என்ன சொன்னால், புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நம்ம மெமரைஸ் பண்ணி தான் திருப்பி படித்தோம்னா நமக்கு மெமரி ஆயிடும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, லைக் எண்டி எந்த ஒரு இண்டிஜர் எண்டுன்னு வர மாதிரி இருந்தாலும் அதில் அந்த அது ஆர்டர் ஆகிற மாதிரி குரூப் ஃபார்ம் பண்ணலாம். அது எப்படி ஃபார்ம் பண்ணாங்கன்னா, சைக்ளிக் குரூப்பாக வருங்கிறார் அது. அது இந்த எக்ஸாம்பிள் ஏ பவர் ஐ, ஒரே ஒரு எலமெண்ட்டால் ஜென்ரேட் ஆகிறதுனால சைக்ளிக் குரூப்னு சொல்லிடலாம். இதுக்கடுத்து இதில் இன்னொரு இது இன்னொரு பாயிண்ட் இதில் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த குரூப்போடைய ஜாமெண்ட்ரிக் ரெப்ரசன்டேஷன், அது மெட்டீரியல் நம்ம சொல்லியிருப்போம், இந்த குரூப்புடைய ஜாமெண்ட்ரிக் ரெப்ரசன்டேஷன், இந்த குரூப்புக்கு ஜாமெண்ட்ரிக் ரெப்ரசன்டேஷன் சொல்லி கொடுத்துருப்போம். அதுக்கு என்ன எடுத்துருப்பாங்கன்னா, லைக் எஸ்ங்கிறது சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஒன்றுன்னு இருப்பாங்க, அப்போ யூனிட் சர்க்கிள். ரோ என் சேர் ரொட்டேஷன், ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் டூ பை பை என்னு இருப்பாங்க. அப்போ டூ பை, டூ பை பை டூ, டூ பை பை த்ரீ, இந்த மாதிரி அந்த பிளேனில் இருக்க சார் நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப அந்த ரொட்டேஷனை தான் ரோஎன்னு இருப்பாங்க. இப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ரோஎன்ங்கிறதும் ஒரு சைக்ளிக் குரூப்பை ஃபார்ம் பண்ணும். இந்த ரோஎன்ங்கிறது பிலாங்ஸ் டு ஏ ஆஃப் எஸ், ஏ ஆஃப் எஸ்னால் சிமெட்ரிக் குரூப்பு தான் ஏ ஆஃப் எஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரோ ஆஃப் என், ரோ என் ஜெனரேட்ஸ் ஏ குரூப். அது எப்படி சொன்னால், ரோ என், ரோ என் ஸ்கொயர், ரோ என் கியூப், அப் டு ரோ என், ரோ என் மைனஸ் அப் பவர் என் மைனஸ் ஒன். நீங்கள் இந்த இதில் ரொம்ப குழப்பிக்கிற தேவையில்லை. என்ன ஆவச்சுக்கிறீங்கன்னா, இ ரோ என் என்ன ஆவச்சுக்கிறீங்கன்னா, இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டாக ஆவச்சுக்கிறீங்க. அடுத்து இந்த குரூப்போடைய ஃபார்ம் ஏ போர் ஐ, இதை ஆவச்சுக்கிறது கஷ்டம் இல்லை. இட் இஸ் ஏ சைக்ளிக் குரூப். இந்த கண்டிஷன் ஆவச்சுக்கிறீங்க, எப்போ வந்து ஏ ஐ பிளஸ் ஜே, எப்போ வந்து ஏ ஐ பிளஸ் ஜே மைனஸ் என், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இருக்கிறப்ப ஏ ஐ பிளஸ் ஜே, கிரேட்டர் தனாக இருக்கிறப்ப ஐ பிளஸ் ஜே மைனஸ் என், இந்த கண்டிஷன் ஆரம்பிச்சுக்கிறீங்க. அதுக்கடுத்து இந்த ரோ என்னால் ஜென்ரேட் ஆகிற குரூப், ரோ என் பவர் ஜீரோ தான் இன் போட்டிருக்காங்க, ரோ என் பவர் ஜீரோவை இன் போட்டிருக்காங்க. அடுத்து ரோ என் பவர் ஒன், ரோ என் ஸ்கொயர், இதுவும் சைக்ளிக் குரூப் தான். இந்த இதை வந்து இந்த குரூப்போடைய ஜாமெண்ட்ரிக் ரெப்ரசன்டேஷன் பாங்க. நம்ம இந்த டூ பை ஒன்னுக்கு ரொட்டேட் பண்ணுறப்ப அந்த சர்க்கிள் அப்படி கூட ஆவச்சுக்கோங்க. அதை தான் வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுங்கிறாங்க. அதுதான் வந்து இந்த இந்த ஃபார்ம்ஸை நீங்கள் ஆவச்சுக்கணும். இது நம்ம கெஸ்டின் சார் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான். அப்போ இந்த எக்ஸாம்பிளும் சொல்லியிருப்பாங்க, இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார் இப்போ சார். கெஸ்டின் சார் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வரிசையாக பார்த்துட்டே வந்திருக்கோம். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எஸ் ஈக்குவல் டு ஜெட் இன்டிஜர், எஸ் ஈக்குவல் டு இன்டிஜர்ஸ் இருப்பார், ஜெட்னு இருப்பாங்க. அடுத்த லெட் ஏ ஆஃப் எஸ், A of this be the set of all one-to-one mapping of S on to itself. அப்போ நமக்கு எஸ்ங்கிறது ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த மாதிரி இருக்கும்.
இந்த செட்ல இந்த செட்டுக்கே நம்ம ஒன் டு ஒன் மேப்பிங் டிஃபைன் பண்ணா அதான் ஏ ஆ பேசிங்கிறாங்க. இந்த தடவை நீங்க என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்னா, அப்ப எஸ் ஈக்குவல் டு ஜெட், ஏ ஆஃப் எஸ் வந்து ஒன் டு ஒன் மேப்பிங் டு த எஸ் ஆன் டு இட் செல்ஃப்னு சொல்லியிருப்பாங்க. தென் இதான் முக்கியமான மெத், தென் டிசிஆர் குரூப், டிசிஆர் குரூப் இது வந்து குரூப்பா இருக்கும். இது என்ன குரூப், இன்ஃபைனைட் ஏபிலியன் குரூப், அது ஆவசியம். தென் ஜி இஸ் எ, இது ஜி ஈக்குவல் டு ஜெட்னு வச்சுக்கணும், எஸ் ஈக்குவல் டு ஜெட் ஏ ஆஃப் எஸ், தென் இட் இஸ் எ இன்ஃபைனைட் நான் ஏபிலியன் குரூப், இன்ஃபைனைட் நான் ஏபிலியன் குரூப் இதை ஆவச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட் இந்த எக்ஸாம்பிளை பொறுத்தளவுக்கு எஸ் ஈக்குவல் டு இன்டிஜர் ஏ ஆஃப் எஸ் வந்துச்சுன்னா அந்த இந்த எஸ்ல இருந்து அந்த செட்டுக்கே டிஃபைன் பண்ணக்கூடிய ஒன் டு ஒன் மேப்பிங் எடுத்துருப்பாங்க. அப்போ இது குரூப்பாக இருக்கும். அது இல்லாமல் எப்படி இருக்கும்னா இன்ஃபைனைட் நான் எப்படின்னு குரூப்பாக இருக்கும். அப்போ நம்ம கொஸ்டின் பாயிண்ட் அப்படி இந்த கொடுத்துட்டு இப்படி தான் கேட்கலாம், அது என்னது, இது வந்து நான் எப்படின்னு குரூப்பா, இல்லை இன்ஃபைனைட் நான் எப்படின்னு குரூப்பா, இல்லை ஃபைனைட் நான் எப்படின்னு குரூப்பா, இல்லை வெறும் குரூப்பானு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதனால தான் என்ன சொல்கிறோம்னா அந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் தான் வரும். அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கூட நம்ம ஆவச்சுக்கிட்டா போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அடுத்து எல்லாமே நமக்கு எதை பொறுத்து வரும்னா மேட்ரிக்ஸ் வச்சு சொல்லிருப்பாங்க. அடுத்து வரதெல்லாம் அடுத்து வரது ஃபுல்லாவே மேட்ரிக்ஸ் வச்சு சொல்லியிருப்பார். லெட் ஜிபிய செட் ஆஃப் ஆல் டூ கிராஸ் டூ மேட்ரிசஸ் ஏபிசிடி, தென் வேர் ஏபிசிடி belongs to real number R such that AD minus BC not equal to 0, such that AD minus BC equal not equal to 0, then G is a infinite non-abelian group. இதுதான் வந்து பாலிடெக்னிக் டிஆர்பியில் கேட்ட க்வெஸ்சன் தான். அது இந்த செட்டே கொடுத்துட்டு முதல் ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டினாக தான் கேட்டுருந்தாங்க. இந்த செட்டே கொடுத்துட்டு தென் இட் இஸ் ஏ ஃபைனைட் எப்ளியன் குரூப்பா, இல்லை இன்ஃபைனைட் எப்ளியன் குரூப்பா, இல்லை ஃபைனைட் நான் எப்ளியன் குரூப்பா, இல்லை இன்ஃபைனைட் நான் எப்ளியன் குரூப்பான்னு கேட்டிருப்பாங்க. எப்பயுமே இந்த மேட்ரிசஸ் வந்துட்டா அது வந்து இன்ஃபைனைட் நான் எப்ளியன் குரூப் தான், அண்டர் மல்டிப்ளிகேஷனில் மட்டும்தான் வரும். அண்டர் மல்டிப்ளிகேஷன், அண்டர் மல்டிப்ளிகேஷன் கண்டிஷன் பாருங்க, ஏடி மைனஸ் பிசி, அப்போ டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். பாருங்க அந்த செட்டு வந்து மேட்ரிக்ஸ் வந்து ஏபிசிடி, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா ஏபிசிடி ஈக்குவல் டு ஏடி மைனஸ் பிசி. அப்போ அந்த நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் டிட்டர்மினன்ட் ஜீரோ ஆகும். அப்போ எப்போ எந்த மேட்ரிக்ஸ் தான் வந்து குரூப்பை ஃபார்ம் பண்ணும்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், சிங்குலர் மேட்ரிக்ஸ் வந்து குரூப்பாக ஃபார்ம் பண்ணாது. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம் ஏ இன்ஃபைனைட் நான் எபிலியன் குரூப்னு சொல்லலாம். சரி, இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா இந்த பாயிண்ட் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கக்கூடாது, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ டிட்டர்மன் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் டு ஜீரோ இருக்கணும். அது எதில் ஃபார்ம் பண்ணும், மல்டிப்ளிகேஷனில் இன்ஃபைனைட் நான் எபிலியன் குரூப்பை ஃபார்ம் பண்ணும். இது இந்த பாயிண்ட்ஸ் தான் முக்கியம். அடுத்து வேற இதுல எந்த பாயிண்ட் கேட்கலாம், ஐடென்டி எலமெண்ட் கேட்டாங்கன்னா நம்ம டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸோட ஐடென்டி மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும், ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் போட்டுடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து நமக்கு எந்த வேற ஏதாவது இன்வெர்ஸ் கேட்கலாம். இன்வெர்ஸ் வரப்ப நமக்கு தெரியும் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிடெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் இன்வெர்ஸும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் ஒன் பை டிடெண்ட் ஆஃப் ஏனா டிடெண்ட் ஆஃப் ஏதே கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம ஏடி மைனஸ் பிசின்னு. அப்போ ஒன் பை ஏடி மைனஸ் பிசி டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை வந்து இன்டர்சேஞ்ச், இது வந்து சைன் சேஞ்ச். இந்த பக்கம் இருக்கிறத இன்டர்சேஞ்ச் பண்ணால் போதும், இந்த பக்கம் இருக்கிறத சைன் சேஞ்ச் பண்ணால் போதும். அப்போ என்ன கிடச்சிடும், டி சைன் சேஞ்ச் பண்ணணும் மைனஸ் பி, சைன் சேஞ்ச் பண்ணணும் மைனஸ் சி, இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம் டி ஏவையும். அப்போ ஏன்னு வந்துடும், இதுதான் வந்து அட்ஜாயின்ட் ஏ. அப்போ இதை தான் உள்ளே கொண்டு போயிருப்பாங்க, டி பை ஏடி மைனஸ் பிசி மைனஸ் பி பை ஏடி மைனஸ் பிசி மைனஸ் சி பை
AD minus BC A by AD minus BC இதா வந்து inverse இதா வந்து என்ன சொல்லுவாங்கனா இந்த மேட்ரிக்ஸ்ல இன்வர்ஸ் ன்றுவாங்க போய் போய் சரி அப்ப 2 cross 2 matrix அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் வந்து நான் சிமிலர் மேட்ரிக்ஸா இருக்கணும் அண்டர் மல்டிப்ளிகேஷன்ல நான் இன்ஃபைனைட் நான் எப்படி குரூப் உருவாக்கும் ஐடென்டி எலிமெண்ட் தெரிஞ்சுக்கிறோம் இன்வர்ஸும் தெரிஞ்சுக்கிறோம் இது ஒன்றும் கஷ்டமானது இல்லை இந்த இதை பயன்படுத்தி நமக்கு பாலிடெக்னிக் டிஆர்பியில் பாலிடெக்னிக்கில் ரெண்டு மூணு வருது 12க்கு மோத 12 கேட்கல 17லையும் கேட்கல 12க்கு மோத நடந்த பாலிடெக்னிக் டிஆர்பியில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க இப்போ நம்ம ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு பார்த்தோம் அப்போ நாட் ஈக்குவல் டு ஜீரோனா அது எந்த நம்பர் வேணாலும் வரலாம் பர்டிகுலராக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஏடி மைனஸ் பிசிக்கு பதிலாக ஏடி மைனஸ் பிசி ஈக்குவல் டு ஒன்னு கொடுத்துருப்பாங்க மிச்சம் எதுவுமே மாறாது லெட் ஜிபிஎ செட் ஆஃப் ஆர் டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் ஏபிசிடி பர் ஏபிசிடி பிளாங்க்ஸ் டு ஆர் சச் தட் இந்த ஏடி மைனஸ் பிசிக்கு பதிலாக மட்டும் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இங்க ஈக்குவல் டு ஒன் அப்பயும் அது என்னதாங்க தென் ஜி இஸ் எ இன்ஃபைனைட் நான் ஏபிலியன் குரூப் அண்டர் மல்டிபிளிகேஷன் தென் ஜி இஸ் எ நான் ஏபிலியன் குரூப் அண்டர் இது எப்படி பாலிடெக்னிக்ல கொஸ்டினா கேட்டிருந்தாங்கன்னா இது நம்ம கிருஷ்ண சார் புக்ல இருக்கு எக்ஸாம்பிள் தான் தட் ஜிபிஏ செட் ஆஃப் ஆல் டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் ஏபிசிடி ஏபிசிடி பிளாங்க்ஸ் டு ஆர் சச் தட் ஏடி மைனஸ் பிசி ஈக்குவல் டு ஒன் தென் ஜி இஸ் எ டேஷ் கேட்டிருந்தாங்க தென் ஜி இஸ் எ டேஷ் அண்டர் மல்டிபிளிகேஷன் இது ஒரு கொஸ்டின் முத அப்ப இது என்னதுங்க இன்ஃபைனைட் நான் ஏபிலியன் குரூப் அண்டர் மல்டிபிளிகேஷன் இதுல வேற என்ன சொல்லலாம் இது என்னவா இருக்கும் இந்த குரூப்ஸ் வந்து கண்டிப்பா எதுக்கு சப் குரூப்பா இருக்குங்க முதல்ல நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா இது வந்து ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்க குரூப் ஜி இதுல கட்டு இதுல ஒன்னு வர மாதிரி இது என்ன இருக்கு இதுக்குள்ள வந்திருக்கும் ஏடி மைனஸ் பிசி ஈக்குவல் டு ஒன் திஸ் இஸ் சப் குரூப் ஆஃப் ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்ப இந்த ரெண்டுமே வந்து இன்ஃபைனைட் நான் எப்படின்னு கொடுக்குறோம் அடுத்து வேற எப்படி கொடுத்துருப்பாங்க இந்த இதுக்கு பதிலாக ஏபி மைனஸ் பிஏ ஏபி மைனஸ் பிஏ கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல கண்டிஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதோட டிட்டர்மினன்ட்ல வரும் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சார் நான் என்ன சொன்னேன் எல்லாமே டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் டு ஜீரோ பார்த்தோம் அடுத்து ஏடி மைனஸ் பிசி ஈக்குவல் டு ஒன்றுன்னு பார்த்தோம் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இந்த ஃபார்ம் ஏபி மைனஸ் பி ஏ வேற இங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இங்கே கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க இது நம்ம கெஸ்டின் சார் குரூப்ல எக்ஸாம்பிள் தான் தென் ஜி இஸ் ஏ குரூப் இட் இஸ் இன்ஃபைனைட் நான் ஏபிலியன் குரூப்ன்றோம் இட் இஸ் இன்ஃபைனைட் நான் ஏபிலியன் குரூப் அப்ப மேட்ரிக்ஸ் வரப்பலாம் பாருங்க அது வந்து நான் சிமிலர் மேட்ரிக்ஸா இருந்தாலும் இன்ஃபைனைட் நான் ஏபிலியன் குரூப் தான் ஏடி மைனஸ் பிசி ஈக்குவல் டு ஒன்னு வந்தாலும் இன்ஃபைனைட் நான் ஏபிலியன் குரூப் தான் அதுவே இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வந்தாலும் அது என்ன தான் இருக்குங்க இன்ஃபைனைட் நான் ஏபிலியன் குரூப்பா தான் இருக்கு நம்ம இந்த மாதிரி படிக்கிறப்ப எது ஒரே மாதிரி இருக்கப்பட எது மட்டும் மாறி வருதோ அதை தான் நல்லா வச்சுக்கணும் இப்போ அடுத்து பார்க்க போறது மேட்ரிக்ஸ்ல ஃபைனைட் நான் ஏபிலியன் குரூப்னு பார்ப்போம் மிச்சம் எல்லாமே இன்ஃபைனைட் நான் ஏபிலியன் குரூப்னு பார்த்துட்டு வந்தோம் இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் பாருங்க நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட் ஜிபிடி செட் ஆஃப் ஆல் டூ கிராஸ் டூ மேட்ரிசஸ் ஏபிசிடி ஏபிசிடி ஆர் இதுக்கு முதல் என்னன்னு பார்த்தோம் வேற ஏபிசிடி பிளாங்க்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் ஆர்னு பார்த்தோம் இங்கே ரியல் நம்பர் இல்லை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏபிசிடி ஆர் இண்டிஜர் மாடுலோ இண்டிஜர் மாடுலோ பி இந்த பிங்கிறது பிரைம் நம்பர் பிங்கிறது பிரைம் நம்பர் சச் தட் இதோட டிட்டர்மினன்ட் கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் டு ஜீரோ தென் ஜி இஸ் ஃபைனைட் நான் ஏபிலியன் குரூப்
under multiplication. मल्टिप्लिकेशन रियल नंबर वर्रप्पा इनफाइनाइट नॉन एब्रियन ग्रुप मार्लो वर्रप्पा अब वो फाइनाइट नॉन एब्रियन ग्रुप इतनी रीसंटा रत्पी एंडी पदनेल टीआरपी एवं क्वेश्चन अब नम क्वेश्चन एक्सरसाइज क्वेश्चन इतना यूज पड़ता कॉन्सेप्ट लेट जी बी सेट ऑफ ऑल टू क्रॉस टू मैट्रिक्स इंडिजर मार्लो थ्री इंडिजर मॉडुलो 3 एडी माइनस बीसी नॉट इक्वल टू 0 और ग्रुप अंद ग्रुप आर्डर इंडिजर मॉडुलो 2 इंडिजर मॉडुलो 2 एडी माइनस बीसी नॉट इक्वल टू 0 अंद ग्रुप आर्डर 6 3 के 48 आंसर पोव कक्सन अब फर्स्ट नाम पाक मैनसा